யுகன் மின்வெளி காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். போக்குவதற்கு அல்ல பொழுது ஆக்குவதற்கே என்ற தொடரில் மீண்டும் ஒரு பகிர்வோடு மகிழ்வுடன் மீனா ஆட்சியு. பொழுது உதவுவதற்கே, தாயில்லா பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். வெறும் 9 வயசுல தன்னுடைய அம்மாவை இழந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அக்காவையும் இழந்தார். அப்பா அண்ணன் இவர்கள் மட்டும் இருந்த கடினமான சூழலில் இருந்து வளர்ந்து வந்தவர் தான் போப் 2 ஜான்பால். அவங்க வீடு ஒரு குருமானவர் பயிற்சி இல்லம் மாதிரியே இருந்துச்சு. அதில் பயிற்சி பெற்ற ஒரே ஒரு குருமானவர் இன்றைய பிறந்த நாள் காணும் 2 ஜான்பால். அவருக்கு சின்ன வயசுல விளையாட்டுனா உசுறு. நிறைய நண்பர்களை அதனால உருவாக்குனாரு. அவங்க பெயரையெல்லாம் கூட போப்பான பிறகும் நல்லா ஞாபகத்துல வச்சிருந்தாரு. இது அவருடைய ஞாபக சக்திக்கு எடுத்துக்காட்டு அல்ல. உறவுகளையும் பாசத்தையும் அவர் எவ்வளவு உண்மையாக ஆழமாக நேசிச்சாரு என்பதற்குத்தான் எடுத்துக்காட்டு. அவங்க அப்பா வீட்டில் உட்கார்ந்து தினமும் 2 மடங்கு இரவு முழுவதும் முழங்காலிட்டு ஜெபிப்பாராம். புனித 2 ஜான்பால் சொல்லுவார், ஜெபத்தை பற்றி நான் படித்தது கேட்டது என்பதை விட என் தந்தையிடம் நான் பார்த்ததுதான் என்னை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று. குடும்ப வறுமையின் காரணமாக 4 ஆண்டுகள் சுண்ணாம்பு குவாரியிலையும் ரசாயன தொழிற்சாலையிலையும் வேலை பார்த்தாரு. குவாரியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி அவர் மேல மோதி ஒரு தோள்பட்ட எலும்பு முறிஞ்சிருச்சு. அதனால ஒரு தோள்பட்ட ஒன்ன விட ஒன்னு உயரமாகவும் தடிச்சும் இருந்துச்சு. இந்த கடினமான சூழலில் ஸ்கார்லட் காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருந்த தன் அண்ணனை அதே ஸ்கார்லட் காய்ச்சலால் இழந்தார். 2 உலகப் போரில் இராணுவ அதிகாரியாக இருந்த தனது தந்தையையும் இழந்தார். நான் என் தாயின் மரணத்திலும் இல்லை, என் சகோதரனின் மரணத்திலும் இல்லை, என் தந்தையின் மரணத்திலும் இல்லை என்று தன்னுடைய வேதனையை ஒரு சில நேரங்களில் கொட்டி தீர்த்திருக்கிறார். இப்படியாக தன்னுடைய 20 வயதில் தான் நேசித்த எல்லாரையும் இழந்தார். மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கல்லூரிக்கு போனாரு. ஆனா கல்லூரி ரகசியமா நிலத்தடியில இருந்துச்சு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சரக்கு வண்டி அவர் மேல மோதிருச்சு. 2 வாரம் மூளை அதிர்ச்சியில இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் மனிதனுக்கு கஷ்டம்னா என்ன, வேதனைனா என்னன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால இவர் கஷ்டப்படுகின்ற ஏழைகள், தொழிற்சாலையில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்கள் இவங்க மேலெல்லாம் போப்பா இருந்தப்ப ரொம்ப இறக்கப்பட்டாரு. இவரை ஏழைகளின் போப் என்று கூட சொல்லுவாங்க. அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் கனிவும் இரக்கமும் கொண்டதா இருந்துச்சு. அவர் இறந்தப்ப லட்சக்கணக்கானோர் ரோமை நகரில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடி ஏழைகளின் பாப்பரசருக்கு விடை கொடுத்தனர். எனவே யுகன் நண்பர்களே, மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவுவது நமது கடமை என்பதை புனித 2 ஜான்பால் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது என்பதை உணர்வோம். நன்றி.